இனிய வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது திரியுகி நாராயணன் கோவிலுக்கு செல்வோமா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து சீதாப்பூர் பஸ் பார்க்கிங். இந்த கேதார்நாத்துக்கு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருடைய பஸ் மற்றும் டெம்போ டிராவலர் மற்ற இதர வாகனங்கள் அனைத்தும் இதருடன் நிறுத்தி வைக்கப்படும். இதுக்கு மேலே எந்தவித வாகனமும் செல்வதற்கு அனுமதி இல்லை. அதாவது இங்கேருந்து நடந்து சோன்பிரியாக் போய் சோன்பிரியாக்லேருந்து ஒரு லோக்கல் ஜீப் பிடிச்சி அதுக்கு மேலே கௌரி கொண்டு போகணும். கௌரி குண்டுலேருந்து நடையோ குதிரையோ டோலியோ அது மூலியமாக நாம் கேதார்நாத் செல்லலாம். இந்த கௌரி குண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு இந்த திரியுகி நாராயணன் கோவிலுக்கு போகக்கூடிய இடம் இருக்குது. இந்த பாதையை கட் பண்ணி போகணும். அதனால் இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால் எந்தவித வாகனமும் செல்வதற்கு இங்கே போலீஸ்காரங்க அனுமதிக்கிறதில்லை. இந்த திரியுகி நாராயணன் கோவிலுக்கு போகிறதுக்கு பல நேரம் அனுமதி இல்லை. அதனால் எல்லோரும் அதை வந்து முழுசாக நம்பி எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க. அப்புறம் போயிட்டு பஸ்ஸில் போலீஸ்காரங்க விடலை அப்படின்னு ஏமாந்து போவீங்க, இல்லை டிராவல்ஸ்காரங்க கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. உண்மையான காரணம் வந்து போலீஸ் அனுமதிக்கிறதில்லை. அந்த ரீசன் தான் இந்த கூட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். இது இன்னும் சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அன்சீசன். இந்த சீசன்லேயே இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது, எவ்வளோ க்யூ பாருங்கள். இந்த சீதாப்பூர்லேருந்து நம்ம ஒரு லோக்கல் ஜீப் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போலீஸ்கிட்ட போராடி இந்த பர்மிஷன் வாங்கி இந்த ஜீப்பு மேலே போகிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம். ஒரு ஜீப்புக்கு ஒரு 10-12 பேர் வரைக்கும் உட்காந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அந்த ஜீப் மூலமாக நம்ம மேலே போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து இந்த ஜீப்பில் நம்ம போகணுங்க மேலே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்யூ பார்த்திங்கன்னா சீதாப்பூர்லேருந்து நிற்கிதுங்க கௌரி குண்டு போகிறதுக்காக. இவங்க எல்லாருமே வந்து கேதார்நாத்துக்கு போகிற பயணம் போகிறாங்க. இந்த க்யூ மூலமாக போய் சோன்பிரியாக்கில் கார்டு பஞ்சு பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே நம்ம போக முடியும். அதுக்கு தான் இந்த க்யூ நிற்கிது. எத்தனை கிலோமீட்டர் நிற்கிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் எப்போ மேலே போய் சேர்றது? நம்ம காலையில் விடிய காத்தால் ஒரு மணிக்கெலாம் வந்தோம்னா கொஞ்சம் முன்னாடி போகலாம். இவங்க மக்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இவ்வளோ க்யூ நிற்கிறாங்க. எப்போவுமே கேதார்நாத்துக்கு போகிறவங்க நைட்டு 1 மணிக்கெல்லாம் க்யூவுக்கு வந்து நிற்கிற மாதிரி, இப்போ சோன்பிரியாக் வர மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், குதிரையெல்லாம் கிடைக்கும், இல்லாட்டியும் ரொம்ப கஷ்டம் கிடைக்காது. வாங்க நம்ம இப்போ திரியுகி நாராயண் கோயிலுக்கு போகிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோன்பிரியாக் போகிற வழியிலேருந்து நம்ம லெஃப்டில் திரும்பணும். வந்தாச்சு பார்த்தீங்களா, இதுதான் திரியுகி நாராயணன். இங்கேருந்து லெஃப்டில் திரும்பி மேலே ஏறுறோம். அதனால் பயங்கர டிராஃபிக் இருக்கும். 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு இந்த திரியுகி நாராயணன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். மேலே வியூ பாயிண்ட் பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு நடந்து போகணும். அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். நல்லா ரொம்ப அருமையான ஒரு கோயில். இங்கே தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் வந்து 3 யுகங்களாக அந்த யாக குண்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். சரிங்களா? எங்களோடு சேர்ந்து நீங்களும் அதை கண்குளிர தரிசியுங்கள். ஜெய் அவஞ்சனையா.
திரியுகி நாராயணன் கோவில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற இடம். இமயமலையில் ருத்ரப்பிரயாகை மாவட்டத்தில் கேதார்நாத் அடிவாரத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இவ்விடத்தில் மூன்று யுகங்களாக வேள்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாங்க நம்ம உள்ளே போய் அதையும் பார்க்கலாம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். புண்ணிய பூமி திரியுகி நாராயணன் சிவன் தர்மராஜ் பேட்டா होंगे किसी पार्वती का लगन स्थान है, लेकिन यहाँ की विचित्र कहानी है कि भगवान नारायण जी यहाँ पे हैं। ये पूरा मंदिर भगवान विष्णु का है, ये बड़ा मंदिर जो राजा बलि को तीन पर पृथ्वी का छल करके पाता हो रहा था, वही विष्णु ब्राह्मण रूप करके घटेगी नहीं सब यहाँ का वही रहेगा।